சிவநாடா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. சிவநாடா அந்த நூலகத்துக்கு வந்து கட்டுறதுக்கு நிதி கொடுத்தாரோ வேற ஏதாவது ஸ்பான்சர் கொடுத்தாரோ அது மாதிரி கூட எதுவும் செய்தி வரல. ஆனா கடைசி நேரத்தில் இவர் கலந்துகிறார்ன்றது பல பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி, உள்ளூர் எம்பியை கூட அழைக்கலையே எதுக்காக இவர் அழைக்கப்படுறாரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி. முன்ன கொஞ்சம் பாஜக சார்ந்து தங்களை வளர்த்துக்க முடியுமான்னு பார்த்தாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு நெருக்கடி வந்திருக்கிறதால தங்களுக்கான ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மையநாட்டு கட்சியோட தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்குது. நாடார்கள் மத்தியில செல்வாக்கு என்பது அது இருக்கான்னு கேட்டால் குறிப்பிட்ட அளவுக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு 90களில் இருந்ததை விட, அதுக்கு அடுத்து 10 ஆண்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த நாடார்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி உருவாகும் என்பதால தான் அந்த ரெய்டுக்கு பிறகு 2-3 நாளில் செட்டில் ஆன மாதிரி செய்தி வந்துச்சு. ஆனால் பிரச்சனை பெருசான பிறகு அவங்க அது சமாளிக்கிறாங்க. அவங்க அதிகாரபூர்வமாக கொடுத்ததுன்னா 2,500 கோடிக்கு மதிப்புள்ள கணக்குகள் வந்து முறையாக இல்லை, 2,000 ரூபாய் நோட்டை வந்து மாத்திக்கிறதுக்கான லாண்டரிங் பிளாட்ஃபார்மாக அந்த வங்கி பயன்பட்ட மாதிரி தெரியுது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் டாப் 100 கம்பெனிகள் டாப் 200 கம்பெனிகள்ல 1/5 கம்பெனிகள் தமிழ்நாடு தலைமையை கொண்ட கம்பெனிகளாக இருக்கும். இப்போ அது இன்னும் அதிகரிச்சிருக்கு. இது போச்சுன்னா ஏற்கனவே இந்திய பொருளாதாரத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆதிக்கமாக இருக்கக்கூடிய பனியா முதலாளிகளுடைய ஆதிக்கம் வந்து குறையலாம். மார்வாரிக முதல பெரும் முதலாளிகளுக்கும் பனியா பெயர் முரண்பாடு இருக்குது. கூடுதலாக இப்ப தமிழ்நாட்டு வளர்ச்சி வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுமே, பல துறைகளை முக்கியமா வந்துட்டாங்களே, நாளைக்கு மூலதன வளர்ச்சியில இது நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற வகையில எல்லா வகையிலும் வந்து அவங்க தடுப்பதற்கு வேலை செய்வாங்க. அனைத்து சிறு குறு நடுத்தர முதலாளிகளை வந்து அழிப்பதற்காகத்தான் இங்க வராங்க. அதுல அதிகமாக அழிக்கப்பட போவது நம்ம பேசுகின்ற பொருள் இருக்கக்கூடிய நாடா தொழில்கள் அழிக்கப்பட போறாங்க. இந்த சட்டம் நிறைவேறும் பொழுது இதனுடைய சீரியஸ்னஸ் வந்து யாரும் பெரிய அளவில் கவனிக்கல. இது யாரோ தொழில் அதிபர்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ அது மாநில கட்சியுடைய நிர்வாக மாநில கட்சியை உடைப்பதற்கும் மாநில கட்சியுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் அவங்கள பணி வைக்கிறதுக்கும் இதை கருவியா பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த சட்டப்பிரிவுகள் வந்து வந்திருக்குது இருக்குதுங்கிறது இப்பதான் கவனிக்கிறாங்க. இந்த ஆட்சியில பெரும் தொழிலதிபர்கள் கூட வந்து பேசுவதற்கு அஞ்சுறாங்கன்னு அமித்ஷா வச்சுக்கிட்டே ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு மும்பையில. தங்களுக்கு போட்டியா இருக்கக்கூடிய முதலாளிகளையும் அரசியல் கட்சிகளையும் ஒழிச்சுக்கிறதுக்கு அது இருக்கும். அப்ப அந்த வகையில் ஃபேஷனுடைய கூறு வந்து அது அடங்கியிருக்கு. இந்திய பொருளாதாரத்துல பனியாக்களுடைய பங்கு மட்டும் 23% ஜிடிபி குட்டுவாங்களா, அதை மேல அதிகரிக்க பார்ப்பாங்க. ரோட்ல நம்ம நிக்க வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு செய்யறாங்க. எவ்வளவு செஞ்சா கூட நீங்க வந்து வந்துடுறீங்க, எங்களுக்கு போட்டியா வந்துட்டீங்க, அப்ப எப்படி உங்களுக்கு, அதுக்குதான் நாங்க ஃபேஷன் கொண்டு வரோம். அப்ப இதை எப்படி வீழ்த்துறது? அதுக்கு பிஎம்எல்ஏ ஜிஎஸ்டி பாஜக ஆட்சிக்கு வரணுங்கிறது தமிழ் எதிர்ப்பு பிரிவினைவாதம் இப்படி எல்லா வகையிலான ஈழ எதிர்ப்பு புரி பூச்சாட்டி காட்டுதுன்னா இது இந்த பின்னணியில சேர்த்து புரிஞ்சு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்ந்த பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அதெல்லாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் பாஸ்கர், பொதுமையர் பரப்புரை மன்றம். தோழர் வணக்கம். தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி, அதுக்கு வந்து ஏதோ அச்சுறுத்தல் வருகிறது, மோடி அரசால் அச்சுறுத்தல், வருமான வரித்துறை ஏவுறாங்க. ஆக்சுவலி இந்த ரைடுங்கிறது பரவலா இந்த எதிர்முகாமில் இருக்கிறவங்க எதிர்கட்சியினர் அவங்க மேலேங்கிறது போக, இப்போ ஒரு வங்கியின் மீது ஒரு பழி வாங்கும் நோக்கம் எப்படின்னா நரேஷன்லாம் வந்துச்சு. முதல்ல நான் தெரிஞ்சுக்க விரும்புறது இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி அப்படிங்கிறது என்ன, அதுக்கு ஒரு வரலாறு என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்குது? அந்த வங்கி 1921 உருவாக்கப்பட்டுச்சு. சிறிய அளவில் வளர்ந்து கொண்டிருந்த நாடார் தொழிலதிபருடைய கடன் தேவையை நிறைவேற்றுகின்ற வகையில் அவங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சிக்கு வணிகத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பதற்காக உருவான ஒரு வங்கி தான். 102 ஆண்டுகள் ஆயிருக்குது. தலைமையகம் தூத்துக்குடி. இன்றைக்கு 40,000 கோடிக்கு மேல வணிகம் நடக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு வங்கி அது. இன்றைய நாடார் தொழிலதிபருடைய வளர்ச்சிக்கு அதுல ஒரு முக்கிய பங்கு அதுக்கு உண்டு. வளர்ந்துவிட்ட நாடார் தொழிலதிபர்கள் இன்றைக்கு அந்த வங்கியில அவங்க சம்பாதிக்கக்கூடிய 100 கோடியை வந்து வைப்பு தொகை வைக்கிறாங்களான்னு கேட்டால் அது இல்லை, அது கேள்வி வேற. ஆனா அவங்களுடைய வளர்ச்சிக்கு அந்த வங்கியினுடைய பங்கு முக்கியமானது, எல்லா வகையிலும் முக்கியமானது. நாடார் அல்லாதவங்களுக்கு கூட அவங்க கடன் கொடுப்பாங்க, அங்க கணக்கெல்லாம் வச்சுக்கலாம். முதன்மையாக அந்த குறிப்பிட்ட சாதி அவங்களுக்கு முதன்மையா இருப்பாங்க. அதற்கு முன்பாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக 1890களில் தான் அவங்க மத்தியில அந்த சாதியை சேர்ந்த மக்கள் வந்து வேற வகையான உழைப்பினுள் இருந்து வரலாற்று ரீதியாக இருந்தாங்க. 1890களில் தான் விருதுநகர்லாம் போன்ற இடங்கள்ல வந்து அவங்க தொழிலை இறங்குறாங்க, விற்பனை வணிகத்துல இறங்குறாங்க. அப்போ முக்கியமான ஒரு நகரமாக அப்போ விருதுநகர் இருக்குது. விருதுநகர் சந்தை என்பது
இன்னமும் கூட குறிப்பாக அந்த காலகட்டத்தில் எல்லா சாதியும் தங்களை வைசியரணும் சத்திரியரணும் இப்படியான ஒரு ஒரு பேருக்கு ஆட்படுத்த தொடங்குறாங்க அப்படியா? ஆமாம், 1870களிலே அது ஆரம்பிச்சிடுச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அந்த நேரத்தில் சில சாதிகள் வந்து வைசியர் என்ற வகையிலையும் சில உட்சாதிகள் வந்து ஒரு பொது பேரில் அழைக்கப்பட்டதுக்காகவும் வந்து அவங்க அப்படி தங்கள் முதலியார் வன்னியர் பல உட்பிரிவுகளை சேர்த்து அப்படி அமைச்சிக்கிறாங்க. அப்போ இவங்களும் வந்து அந்த வகையில் அமைச்சிக்கிறதுக்கு முற்படுறாங்க. அப்போது இதனுடைய வளர்ச்சி போக்கில் வந்து அப்போ தான் இந்தியாவில் பல வங்கிகள் உருவாகுது, தொழில்துறை வளர்ச்சி வந்து திட்டவட்டமாக உருவாகுது. 1907-06 அந்த காலகட்டங்களில் இந்தியன் வங்கி, பேங்க் ஆஃப் தஞ்சாவூர் இதெல்லாம் அப்போ உருவாகுது. இன்னொரு புறத்தில் இப்போ பலமாக இருக்கக்கூடிய சிட்டி யூனியன் வங்கியும் அப்போ உருவாகுது. அப்போ திட்டவட்டமாக தமிழ்நாடு மர்க்கண்டில் வங்கி 1900 கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் தான் உருவாகும். ஆமாம், சியூபி வந்து அதனுடைய வரலாறு இன்னும் முன்னாடி 1835 கும்பகோணம் பெனிஃபிட் ஃபண்டு உருவாகுது. அப்போ தஞ்சாவூர் காரணம் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், முன்னாடியே உருவாக்குறதுக்கான அவங்க சைடில் ஒரு மூலதனம். ஆமாம், 1875 தான் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உருவானா கூட, அதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அவங்கள்ட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது இருக்கு. அதுக்கு 1876 தான் இந்தியாவிலே தொழிற்சங்கம் கட்டின முதல் தொழிற்சங்கம் கட்டின பின்னி கம்பெனி 1876 உருவாக்குறாங்க கூட. 1853 தான் ரயில்வே முதல் ரயில்வே வந்து சென்னையில் கூட அமைச்சா கூட, இந்தியாவிலேயே சென்னை மும்பை கல்கத்தா உருவானா கூட. 1935 கும்பகோணம் பெனிஃபிட் ஃபண்டு உருவாச்சு. காரணம், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த வளமான விவசாயத்தினுடைய அந்த விவசாயத்தில் உழைப்பு செலுத்திய விவசாயிகளுடைய உழைப்பின் விளைவாகவும் அந்த கும்பகோணம் பெனிஃபிட் ஃபண்டு உருவாகுது. இதனுடைய வளர்ச்சி போக்கில் தான் இன்னும் தொழில்துறை வளர்ச்சி அடையிறத ஒட்டி மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு உருவாகுது. மும்பைக்கு பிறகு கும்பகோணத்தில் இன்னொரு நிதி நிறுவனமும் அது போல உருவாகுது. இன்றைக்கு கும்பகோணம் சிட்டி யூனியன் பேங்க் வந்து அது போன்ற கும்பகோணத்தை அடிப்படையாக கொண்டு ரெண்டு நிதி நிறுவன அடிப்படையாக இணைச்சி உருவானது. இன்றைக்கி அது முக்கியமான ஒரு வங்கியாக இருக்குது. இதனுடைய நோக்கம் வேற, மர்க்கண்டல் வங்கியினுடைய நோக்கம் வேற. ஆரம்பிக்கும் பொழுது அது பொதுவா ஒரு சமூக நோக்கம் வந்து கொஞ்சோண்டுமாவது அதுல இருந்து ரொம்ப பின்னாடி இருந்த ஒடுக்கப்பட்டிருந்த ஒரு சாதியினுடைய சேர்ந்து அதுல வந்து தொழில் பண்ற வராங்க, வணிகம் பண்ண வராங்க, அவங்களுடைய வளர்ச்சிக்காக திட்டவட்டமான நோக்கத்துக்காக அவங்க மத்தியில ஒரு சங்கமாக கூடி அதுல சங்கத்தை தீர்மானம் நிறைவேற்றி அப்புறம் முறையா பதிவு பண்ணி உருவாக்கி 102 வருஷமானதுதான் தமிழ்நாடு மர்க்கண்டல் வங்கி. இன்னைக்கு சொல்ற மாதிரி ஒரு நாடார்களுடைய வங்கின்னு ஒரு ப்ரைடு மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு சோசியல் கான்ட்ரிபியூஷன். ஆமா, அதுக்கு ஒரு, ஆமா அதுக்கு ஒரு அடையாளம், அதுக்கு ஒரு வரலாறு, அந்த விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. இந்த வங்கியின் மீதான ஒரு தாக்குதல் அப்படின்னு செய்திகள் உள்ள என்ன என்ன பிரச்சனை? ஒன்றியத்தில் இருப்பது பாஜக அரசு. பாஜகவுக்கு நாடார்கள் மத்தியில கணிசமா செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா. அது பொன்னார வச்சோ தமிழிசை வச்சோ இப்போ செருப்பு போடாத அந்த காந்தி அவர்கள் வச்சோ தானவிங்க நாடார் அவரு இப்போ இவர்களை வச்சு பொதுவாக சொல்லப்படுது. முதல்ல நாடார்கள் மத்தியில் பாஜக செல்வாக்கு உண்டா? அப்படி செல்வாக்கு இருக்கும் பட்சத்தில் ஏன் தமிழ்நாடு மர்க்கண்டல் வங்கியை குறிவைக்கிறோம்? நாடார்கள் மத்தியில் செல்வாக்கு என்பது அது இருக்கான்னு கேட்டால் குறிப்பிட்ட அளவுக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு 90களில் இருந்ததை விட அதுக்கு அடுத்து ஒரு சில பத்தாண்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்போ அவங்க அடுத்த முக்கியமாக இருக்கக்கூடிய தொழில் முதலாளிகளாக வளர்ந்திருக்கக்கூடிய கவுண்டர் தொழிலதிபர்கள் மத்தியில் தான் அவங்க அதிகமாக கவனம் செலுத்துறாங்க. இன்றைக்கு பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களாக அங்கிருந்து வந்தவங்க வந்திருக்கிறவங்க தான் அண்ணாமலை, வானதி சீனிவாசன். வானதி எந்த அளவுக்கு முக்கியமாக வளர்ந்துருக்கிறாங்க? பாஜகவுடைய மைய நாடாளுமன்ற கூட சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் போர்டில் கூட மெம்பராக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதில் வருவாரா? எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய ஆதரவாளர், அதில் என்ன சந்தேகம்? ஒரு சந்தேகம் கவுண்டர்கள் மத்தியிலேருந்தே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க பொழுது ஓபிஎஸ் விட இபிஎஸ் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பங்கு உண்டு. இபிஎஸ் வந்து பாஜகவுடைய பிரச்சனையை மீறி நீண்டகாலம் முதலமைச்சராக இருந்ததும் அதுக்கு ஒரு பங்கு உண்டு. அவங்க அவர் உட்கார்ந்த பிறகு செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் பொழுது அவங்க மத்தியில் தொழிலதிபர்கள் குழு ஒன்று டெல்லிக்கு போனதாக, எங்களில் ஒரு ஆள் இப்போதான் முதலமைச்சர் ஆயிருக்காரு கொஞ்சம் இருக்க விடுங்களேன் அப்படின்னு சொன்னதை ஒட்டி அவங்க அதை ஏற்றுக்கினதாகவும் புரிஞ்சுக்கினதாகவும் ஒரு பேச்சு அந்த நேரத்தில் வந்துச்சு. அது உண்மைதான். ஏன்னா அவங்களுடைய முக்கியமான தலைவர்களாகவும் இருக்கிறாங்க. அதோட முக்கியமாக அவங்க இருக்க அந்த சாதி சேர்ந்தவங்க இருக்கக்கூடிய அந்த 10 மாவட்டங்களோ 8 மாவட்டங்களோ இந்திய பொருளாதாரத்தில் பங்காற்ற முக்கிய இடம் பெருக்கக்கூடிய அளவுக்கு சிறு குறு நடுத்தர கொஞ்சம் பெருமுதலாளி நிறுவனங்கள் அங்கே முக்கியமாக இருக்குது. ஒரு 10 துறைகளில் மேற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள் இந்திய சந்தையில் பங்களிக்கிற அளவுக்கு இருக்காங்க. ஜவுளித்துறை, உலக சந்தையில் கூட ஜவுளித்துறை, நிட்டிங் இண்டஸ்ட்ரி, ஃபவுண்ட்ரிஸு, பம்பு செட்டு, இண்டஸ்ட்ரி பம்ப் செட்டு, அக்ரி பம்ப் செட்டு, லாரி பாடி பில்டிங், ரிக்கு, இது எல்லாமே வந்து மேற்கு தமிழ்நாடு வந்து முன்னணியில் இருக்குது இந்தியாவில். அப்போ அந்த பகுதியை சேர்ந்த தொழிலதிபர்கள் நம்ம கைக்குள்ளே இருக்கணும்
அந்த பகுதி நம்ம கைக்குள்ள இருக்கணும்னு சொல்லி எல்லா வகையிலையும் நீங்க சொல்ற அந்த நோக்கத்துல இருந்தா இதனுடைய வெளிப்பாடு தான் தமிழிசை கவர்னர் ஆனது, பொன்னார் வந்து கொஞ்சம் ஓரம் கட்டிருப்பது. இதெல்லாம் இப்ப வந்து பாஜக கூட நடக்குது. இது வெளியில மெர்க்கண்டைல் வங்கி குறிவைக்கப்படுவது அப்படிங்கிற ஃபேக்டர் இங்கிருந்து அடுத்த கட்டத்தினாலும் நாடார் மக்கள் மத்தியில் அது ஒரு பேக்ஃபேர் ஆக வாய்ப்புண்டு. இட் இஸ் தேர் ப்ரைட் அப்படிங்கிற பொழுது ஏன் அதில் கைவிக்கிறாங்க? அந்த நாடார்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி உருவாகும் என்பதால தான் அந்த ரெய்டுக்கு பிறகு ரெண்டே நாளில் செட்டில் ஆன மாதிரி செய்தி வந்துச்சு. டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருக்கிறதால நாங்கள் அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து ஆகலை. இப்போ நாங்கள் வந்து நேர்லேயே வந்து ஆவணங்களை கொடுத்துட்டோம், பதிவேற்றம் பண்ணிட்டோம், இப்போ அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு அப்புறம் விளக்கம் கொடுத்தாங்க அந்த வங்கி நிர்வாகத்திலிருந்து. ஆனால் அது உண்மையாக இருந்துச்சான்றது கேள்வி. ஏன்னா மூணு நாள் ரெய்டு நடத்துகிறாங்க, அதுக்கு முன்னாடி கடிதம் எழுதி கேட்டிருப்பாங்க, இவங்களும் ஃபிசிக்கலாகவும் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்லோடு பண்ணுறது சாதாரண விஷயம்தான், ஆனால் பிரச்சனை பெருசான பிறகு அவங்க அது சமாளிக்கிறாங்க. அப்படி அப்போ இடையில நாடாறு விஐபிக்கள் இந்த பிரச்சனையில் வந்து நம்ம கட்சிக்கு எதிராக இது திரும்பலாம், நம்ம கட்சிக்கு எதிராக அந்த மக்கள் மேலே அதிருப்தி மேலும் அதிகரிக்கலாம், முன்ன விட இப்போ ஓரங்கட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் அதிகரிக்கலாம்னு வேறு மட்டத்தில் வந்து பேசி அது செட்டில் ஆகிருக்கிறோமோனு தோணுது. ஏன்னா மத்திய தொண்ணூறுகளில் இந்த வங்கியை எஸ்ஆர் குழுமம் வந்து விலைக்கு வாங்கிச்சு. அப்போ அது நம்ம வங்கி நம்ம சாதியினுடைய அடையாளமாக நம்ம தொழிலதிபர்களுடைய உதவிக்காக இருக்கக்கூடிய இந்த வங்கியை ஒரு வடநாட்டு கம்பெனி வாங்கிடுச்சேன்னு சொல்லி அதிருப்தி அதிகமான பிறகு குருமூர்த்தி தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணி இன்னொரு முதலாளிக்கு விற்றுலாம், இவங்க மத்தியில் அதிருப்தி வளரக்கூடாதுன்னு சொல்லி அதில் வந்து அத்வானி தலையிடுறாரு, குருமூர்த்தி தலையிடுறாரு, காஞ்சி மடமும் தலையிடுது. இந்த சாதியினுடைய அடையாளமாக குறியீடாக இருக்கக்கூடிய அந்த வங்கியினை வந்து நாம கைப்பற்றுறது வந்து நம்ம நீண்டகால நோக்கு நம்ம கட்சிக்கும் கொள்கைக்கும் எதிராக திரும்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி விற்கிறதுக்குன்னு வந்து முடிவெடுத்தாங்க. அதை வந்து உடனே வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த வங்கி கிட்ட காசு கிடையாது, நாடா தொழிலதிபர்கள்கிட்டையும் காசு இல்லை. அப்போ அவங்க நிதி திரட்டுறதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சு திரட்டினாங்க. தற்காலிகமாக சிவசங்கரன் நாடார் அப்போ அவர் டெலிகாம் இதில் நுழையிறாரு, அவர்கிட்ட கொடுத்து அப்புறமா திரும்ப இவங்ககிட்டே வந்துருக்குது. இப்படி தொண்ணூறுகளில் அந்த ஒரு சிக்கல் வந்துச்சு. ஒரு வடக்கிலிருந்து ஒரு கைப்பற்றல் நடக்குதுங்கிற போது திரும்ப அந்த வங்கியை மீட்டிருக்கிறாங்க, திரும்ப அதே மாதிரியான ஃபினாமினா நடக்குது. அந்த வங்கியில் குறிப்பாக அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்க, என்ன பிரச்சனைனு சொன்னாங்க, என்ன டெக்னிக்கல் கிளிச், ஒரு 2000 ரூபா நோட்டு பணப்பரிவர்த்தனை முறைகேடு நடந்துச்சு வெளியில ஏதோ. அது வந்து வெளியே செய்தியாக வருது, அவங்க அதிகாரபூர்வமாக கொடுத்ததுன்னா 2500 கோடிக்கு மதிப்புள்ள கணக்குகள் வந்து முறையாக இல்லை. இது வந்து அதிகாரபூர்வமாக வெளியே வந்த தகவல், அதிகாரபூர்வமற்ற வகையில் வருகின்ற தகவல் என்னன்னா 2000 ரூபாய் நோட்டை வந்து மாத்திக்கிறதுக்கான லாண்டரிங் பிளாட்ஃபார்மாக அந்த வங்கி பயன்பட்ட மாதிரி தெரியுது, அதனால தான் இவங்க ரெய்டுக்காக வந்தாங்க அப்படின்னு வெளியே பேசப்படுகின்ற ஒரு தகவல். அது இருந்துச்சா என்னன்றது உறுதிப்படுத்தப்படல. ஆமா, உறுதிப்படுத்தப்படல. ஓகே, ரைட். இப்போ வந்து சிவநாடார் மதுரையில் ஒரு நூலகம் தொடங்குறாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரில். அந்த நூலக திறப்பு விழாவுக்கு ஒரு வர்றார் வந்து, கலைஞர் சொன்னதால் நான் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சேன், பிஸ்னஸ் பண்ண தொடங்கினேன்னு சொல்கிறாரு. ஒரு முதலாளி அவருடைய பேசுறது எதேச்சியானது, அவர் அவுட் ஆஃப் எமோஷனில் மட்டுமே பேசினார் அப்படின்னு மட்டும் அதை எடுத்துக்கிறதா? இந்த மெர்க்கண்டைல் வங்கி இந்த பிரச்சனையெல்லாம் பின்னணியில் வச்சு பார்க்கும்போது வேற என்ன காரணங்களுக்கு வாய்ப்பு இருக்குது? இருக்குது. இப்போ குறிப்பாக சிவநாடார் என்பது தமிழ்நாட்டிலிருந்து வளர்ந்து தமிழ்நாட்டை தலைமையகமாக கொண்டு உலகில் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம். அவங்க கல்வி நிறுவனம் கூட தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறாங்க. அமெரிக்காவில் அதிகமான வெள்ளக்காரன் கூட வேலை வாய்ப்பு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய சட்ட விதிகளுக்கு உட்பட இயங்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய வீச்சு பரவலாக இன்றைக்கி முன்னணியில் வந்துருச்சு. டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸு, விப்ரோ இது போன்ற கம்பெனிகளோடய போட்டி போடுகின்ற அளவுக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியினுடைய நிறுவனர் ஒருவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது என்பது அதற்கே உரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ இங்கேருந்து வளர்ந்து உலகில் விரிவடைஞ்சிருக்கிறதால அவர் சொல்லக்கூடிய கருத்து நீங்கள் சொல்வதை போல் அதுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வந்து இருக்கலாம்ங்கிறது நாம் எதிர்பார்க்கலாம். ஒரு அடையாளமாக குறியீடாக கூட அதை நம்ம பார்க்கக்கூடிய இதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த ரெய்டு நடந்துச்சு. அந்த ரெய்டு விளைவாக ஏற்படுகின்ற அதிருப்தி சமாளிக்கிறதுக்கு அப்புறம் பேசி முடித்த மாதிரி தெரியுது. அடுத்த கொஞ்ச நாளில் சிவநாடார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. சிவநாடார் அந்த நூலகத்துக்கு வந்து கட்டுறதுக்கு நிதி கொடுத்தாரோ வேறு ஏதாவது ஸ்பான்சர் கொடுத்தாரோ அது மாதிரி கூட எதுவும் செய்தி வரலை. ஆனால் கடைசி நேரத்தில் இவர் கலந்துகிறார்ன்றது பல பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி, உள்ளூர் எம்பியை கூட அழைக்கலையே, எதுக்காக இவர் அழைக்கப்படுறாருன்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி. அப்போ நீங்கள் சொல்கிற பின்னணி வந்து அதுக்கு காரணமாக கூட இருக்கலாம். கவுண்டர் தொழிலதிபர்கள் வந்து அதிகமாக பாஜக வந்து சார்ந்து நிற்கிற அளவுக்கு அல்லது அவங்க தொழிலதிபர்களை வந்து போட்டி போட்டு எல்லாரும் நெருங்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மைய நீரோட்ட முக்கியமான மைய நீரோட்ட கட்சிகள் அந்த தொழிலுடைய தயவுக்காக காத்திருக்கக்கூடிய அளவுக்கு
வந்துட்டாங்க. ஒரு 5 வருஷங்களுக்கு முன்னாடி 6 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து கொங்கு நாடும் தனி மாநிலம் கேட்டது வந்து தேவையில்லைங்கிற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி வந்துச்சு. நாடா தொழிலதிபர்களுக்கு வந்து அப்படி முன்ன கொஞ்சம் பாஜக சார்ந்து தங்களை வளர்த்துக்க முடியுமான்னு பார்த்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு நெருக்கடி வந்திருக்கிறதால தங்களுக்கான ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மையநாட்டு கட்சியோட தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்குது. நாடார்களுக்கு ஏதோ தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு மட்டும் புரிஞ்சிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற இதர தமிழ் முதலாளிகள் அவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டு பொருளாதாரம் என்பது அமர்த்தியா சென் வார்த்தையை சொல்றதா இருந்தாலும் மற்றபடி சொல்றதாக இருந்தாலும் ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு நிகரான ஒரு வளர்ச்சியில இருக்குது. 50களில் தமிழக பொருளாதாரம் வந்து இவங்க சொல்லக்கூடிய ஜிடிபியில் 5வது இடத்துல இருந்தது. 67 திமுக அதிமுக மாற்றி மாதிரி ஆட்சிக்கு வரும், அந்த ஆட்சி மீதான விமர்சனங்கள் தனி. ஆனால் இந்த 50 ஆண்டுகளில் இந்த ஆட்சிகளுடைய விளைவாகவும் பொருளாதார காரணிகள் விளைவாகவும் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு அந்த வளர்ச்சி என்ன ஆகுதுன்னா ஜிடிபியில் வந்து இந்தியாவில் தமிழ்நாடு 2வது இடத்துல வந்திருக்குது. தொழிற்சாலை எண்ணிக்கையில் அப்படி முன்னணி நிற்குது, தொழிற்சாலை தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் முன்னணி நிற்குது. ஆகா ஓகன் புகழப்பட்ட குஜராத் மகாராஷ்டிரா கூட கஷ்டப்படுது. இவங்க மாறி மாறி வந்து முதலிடம் 2வது இடம் அப்படி வந்திருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி. இது தவிர பல துறைகளில் தமிழ்நாடு சேர்ந்த முதல் தொழில் நிறுவனங்கள் வந்து இந்திய உலக சந்தையில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் டாப் 100 கம்பெனிகள் டாப் 200 கம்பெனிகளில் 1/5 கம்பெனிகள் தமிழ்நாடு தலைமையை கொண்ட கம்பெனிகளாக இருக்கும். இப்போ அது இன்னும் அதிகரிச்சிருக்குது. இது போச்சுன்னா ஏற்கனவே இந்திய பொருளாதாரத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆதிக்கமாக இருக்கக்கூடிய பனியா முதலாளிகளுடைய ஆதிக்கம் வந்து குறையலாம் என்று அவங்க கருதுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ பனியா வெர்சஸ் தமிழ் முதலாளி அந்த வகையில் பனியான்றது அது ஒரு சிம்பிள். அவங்க வட இந்தியா, அது குறிப்பாக மும்பை தலைமையகமாக கொண்டவங்க மெயினாக பனியா. 2வது மார்வாரிகள். மார்வாரி முதல பெரும் முதலாளிகளுக்கும் பனியா பெரும் முரண்பாடு இருக்குது. கூடுதலாக இப்போ தமிழ்நாட்டு வளர்ச்சி வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுமே, பல துறைகளை அவங்க முக்கியமாக வந்துட்டாங்களே, குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் வந்து வட இந்தியாவில் அந்த கம்பெனி வளர்ச்சியே கிடையாது. டாடா தவிர இன்ஃபோசிஸ், தென்னிந்தியா, தென்னிந்தியா கூட பூர்வீகம் தமிழ்நாடு, காக்னிசென்ட், ஹெச்சிஎல் வந்து இது எல்லாத்தோட முன்னணி நிற்குது. இப்படி பல துறைகளில் தமிழகத்தை சேர்ந்த பெரும் முதலாளிகள், நடுத்தரக முதலாளிகள், குறு சிறு முதலாளிகள் கூட சில துறைகளில் 15-20 துறைகளில் இந்தியாவில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா நாளைக்கு மூலதன வளர்ச்சியில் இது நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற வகையில் எல்லா வகையிலையும் வந்து அவங்க தடுப்பதற்கு வேலை செய்வாங்க. அதில் ஜிஎஸ்டின்றது ஒன்று, அப்புறம் தமிழ்நாடு கலாச்சாரத்தை வந்து ஒற்றை கலாச்சாரத்துக்கு கொண்டு வர முடியுமான்னு பார்ப்பது, அப்புறம் இந்த 50 ஆண்டுகாலமாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக மீதான விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தால் கூட எல்லா இல்லாத பிரச்சனையை வந்து அவங்களுக்கு எதிராக கிளப்பி விடுறது. அதனால பாஜக வந்தால் தான் தமிழ்நாடு சிறந்த ஆட்சி கொடுக்க முடியுன்ற மாதிரி இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி அவங்க நோக்கத்தை அடிப்படையில் இதை முன்னே கொண்டு நிறுத்துறாங்க. இங்கே பிரச்சனை காரணம் இந்த திராவிட இயக்கம் ஆட்சி தான். ஓகே, அது வந்து ஆஸ் இட் இஸ் ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் அந்த இஷ்யூஸ் இருக்குது, அந்த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணப்படணும். ஆனால் இவங்க வந்து அதே மீறி ஒரு எக்ஸ்ட்ரா பின்னாடி கொண்டு போகிற சமூகத்தை நாங்கள் வந்து தீர்க்க முடியும், என்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல மார்வாரி பனியா வெர்சஸ் தமிழ் அல்லது சவுத் இந்தியன் முதலாளிகள் இந்த பிரச்சனை கூர்மை அடையும் பொழுது ஒரு விஷயத்தை அங்கே பார்க்குறோம். இப்போ வந்து சில்லறை வர்த்தகம் அப்படிங்கிறதுல ரத்னா ஸ்டோர்ஸ் போன்றவை, அப்புறம் நம்ம முதலாளிகள் அவங்க இடத்த வந்து ஜியோ வந்து ரொம்ப தீவிரமாக ஆக்கிரமிக்குது அப்படிங்கிற செய்தி வருது. இப்போ பெரிய முதலாளிகளுக்கு பிரச்சனை, சிறு முதலாளிகள் அவங்க இடத்தையும் வந்து ஜியோ மார்ட் வந்து ஆக்கிரமிக்குது அப்படிங்கிற போது இந்த துறையில் நெருக்கடி இன்னும் முத்துந்தன இன்னும் அதிகமாகும். கடந்த 20 ஆண்டுகளாகவே சில்லறை வணிகத்தில் ஏற்கனவே செல்வாக்குடன் இருந்த நாடார் தொழிலதிபர்கள் முஸ்லீம் தொழிலதிபர்களை வீழ்த்துகின்ற வகையில் தான் இன்றைக்கி தான் ஜியோ மார்ட் வந்திருக்குது. பிக் பஜார் இதெல்லாம் வந்து பாம்பே டையிங் என்ற பெருமுதலாளி, பிர்லாவோட பெருமுதலாளி, மோர், இது மாதிரி ஒரு 5-6 கம்பெனிகள் ஏற்கனவே சில்லறை வணிகத்தில் இருக்கிற இவங்களை வீழ்த்துவதற்கு இங்கே வந்தாங்க. பல நடைமுறை காரணங்களாக, பொருளாதாரத்துக்கு உரிய சில காரணங்களாலும் முழுமையாக வீழ்த்த முடியல. இப்போ திரும்ப வந்து ஜியோ அந்த துறையில் இறங்கி இருக்கிறதால அது மேலும் வருது. முன்ன தாக்கு பிடிச்ச மாதிரி இப்போ தாக்கு பிடிப்பாங்கன்றது வந்து உத்தரவாதம் கிடையாது. முன்ன இல்லாத ஜிஎஸ்டி இப்போ வந்திருக்குது. ஜிஎஸ்டியே வந்து சிறு குறு நடுத்தர ரக வணிகர்களையும் சில்லறை வணிகர்களையும் வீழ்த்துவதற்காகத்தான் ஜிஎஸ்டி வந்துருக்குது. அப்போ இன்னைக்கு உடனடியாக தெரியாட்டி கூட காலப்போக்கில் அனைத்து சிறு குறு நடுத்தர முதலாளிகளை வந்து அழிப்பதற்காகத்தான் இங்கே வராங்க. அதில் அதிகமாக அழிக்கப்பட போவது நம்ம பேசுகின்ற பொருளில் இருக்கக்கூடிய நாடா தொழில்கள் அழிக்கப்பட போகிறாங்க. குறிப்பாக சொன்னால் நாடா, அது தவிர இதர தமிழ் முதலாளிகளுக்கும் கூட அது நெருக்கடி இருக்கும். தமிழ்நாடு வந்து சிறு குறு நடுத்தர தொழில் துறையில் முன்னணி நிலைக்குது. ஒன்று முதலிடம், அல்லது 2வது இடம். பதிவு பெற்ற பதிவு பெறாத மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், இந்த நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் ஏற்றுமதியிலையும் வேலை வாய்ப்புலையும் பல விஷயங்களையும் முக்கிய பங்காற்றுது. அதில் அதிகமாக நிற்பது தமிழ்நாடு, அதிகமாக முதலிடம் அல்லது 2வது இடம் இருக்கும். இதில் செலுத்திருக்கப்பட்ட மூலதனமே வந்து
பல லட்சம் கோடி இருக்கும். இது மட்டுமே தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் இந்த நிறுவனம் வேலை செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெருமுதலாளி நிறுவனங்களை விட அதிகமாக இந்த நிறுவனத்தை வேலை செய்கிறாங்க. இதுவே வந்து தமிழ்நாட்டில் 30 லட்சம் இருக்குது. இதில் 3 பேர் வேலை செஞ்சால் கூட 1 கோடி பேர் இருக்காங்க. அப்போ இதன் மீது தாக்குதல் என்பது அந்த 1 கோடி பேர் மீதான வேலை வாய்ப்பும் முதலீடும் அதை ஒட்டி இங்கே இருக்க பணப்புழக்கமும் தாக்கப்படும். இதுக்கு ஜிஎஸ்டி ஒரு வேட்டு, ஜியோ மார்ட் போன்ற நிறுவனங்களும் அதுக்கு வேட்டு கொடுக்கக்கூடிய வகையில் பிரபலமான நிறுவனங்கள்லாம் என்னென்ன நிறுவனங்கள், மக்களுக்கு புரியறதுக்காக என்னென்ன நிறுவனங்கள் இதனால் பாதிப்புக்குள்ளாகும்? இல்லை, இன்றைக்கி மக்கள் பிரபலமாக வந்து லாட்டில் போய் லாட்டாக வாங்கலான்னு சொல்லி சரவணா ஸ்டோர்ஸ் போகிறாங்க. இந்த மாதிரி சில அடையாளங்கள் வசந்தன்கோ, அப்புறமா ரத்னா ஸ்டோர்ஸு, அப்புறம் குமரன் சில்க்ஸு, அப்புறம் சேலத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், கோயம்புத்தூர் இருக்கிற நிறுவனம், இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் பரந்துபட்ட மக்கள் வந்து உடை தேவைக்காகவும் ஹோட்டலுக்காகவும் போகக்கூடிய இதெல்லாமே வந்து இதில் பாதிக்கப்படும். இந்த இடங்களில் வந்து வட இந்திய நிறுவனங்களுடைய ஆதி செல்வாக்கு பங்கு வந்து குறையும். மைக்ரோஸ்பா மீடியம் கண்ட பிறகு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த மக்களுடைய தேவையிலிருந்து இந்த மக்கள்கிட்ட அவங்க வர்றதால இவங்களுடைய தேவையிலிருந்து கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற பிராண்டு அதுக்கேற்ற தேவை. இப்போ சரவணா ஸ்டோர்ஸுங்கிறது இந்தியாவில் அது ஒரு மாடலாக இருக்குது. பல பெரிய நிறுவனங்கள்லாம் சரவணா ஸ்டோர்ஸ் மாடலை வந்து பார்த்துட்டு போறாங்க. ஆமா, குறைஞ்ச விலையில ஏதாவது லாட்டா குடும்ப குழந்தைய தவிர எல்லாம் ஒரு ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். ஒரு புதுசாக ஒருத்தர் கல்யாணம் ஆகி கொடுத்துட்டு போறாங்கன்னா லோயர் மிடில் கிளாஸுக்கு தேவையான எல்லாம் வாங்கிடலாம், குழந்தைய தவிர வாங்கிடலாம். ஒப்பீட்டு அளவில் அவங்க அவங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது, ஐரோப்பாவில் இருக்கலாம். இந்த வளர்ச்சி வந்து அவங்களுக்கு பிரச்சனைக்குரிய வளர்ச்சி, அதனால வீழ்த்தணுங்கிறது அவங்க நினைக்கிறாங்க. முன்ன டி நகர் வேற ஒருத்தருங்கிட்ட இருந்துச்சு, இன்னைக்கு தமிழ்நாடு சேர்ந்த தொழிலாளர்கள்கிட்ட டி நகர் இருக்குது. அப்போ இதை தான் வந்து அவங்க கைப்பற்ற விரும்புகிறாங்க. அப்போ கைப்பற்ற விரும்புவதற்கான அரசியல் சூழல் தான் பாஜகவுடைய தேவை. இப்போ பாஜக வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறத விட வட இந்திய முதலாளிகள் வெர்சஸ் தமிழ்நாடுங்கிற இடத்துல வந்து இதை நிற்கிறத பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற அந்த விளக்கங்களை வச்சு இப்போ இன்னொரு விஷயம் வருது வெளியே. முதல்ல நம்ம பார்த்தோம், இப்போ செந்தில் பாலாஜி மேலே பிஎம்எல்ஏ அப்படிங்கிறப்போ செந்தில் பாலாஜி தனிப்பட்ட வாரம் அல்லது திமுகவுடைய தனிப்பட்ட வாரம்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பின்னணியிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் ஜிஎஸ்டி அண்ட் பிஎம்எல்ஏ கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற பொழுது பிஎம்எல்ஏ வந்து வெறும் செந்தில் பாலாஜி அரசியல் எதிரிகள் அத்தோடு நிற்க போவதில்லை, சாதாரண சிறு முதலாளிகள் அவங்களை நோக்கியும் பிஎம்எல்ஏ வரும் அப்படிங்கிற இந்த செய்தி அது என்ன விளங்குகிறது? இல்லை, பிஎம்எல்ஏ செந்தில் பாலாஜி கைதை ஓட்டி தான் அதில் இருக்கக்கூடிய மிக மோசமான கூறுகள் அதுவும் யார் வேணால் நீங்கள் பிஎம்எல்ஏ கைது பண்ணலாம். கைது பண்ணிவிட்டு குற்றம் சாட்டை போட்டவங்க தான் நான் தப்பு பண்ண நிரூபிக்கணும். இந்த சட்டம் நிறைவேறும் பொழுது இதனுடைய சீரியஸ்னஸை வந்து யாரும் கவனிக்க அந்த பெரிய அளவில் கவனிக்கலை. இது யாரோ தொழில் அதிபர்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நினச்சாங்க. இப்போ அது மாநில கட்சியுடைய நிர்வாக மாநில கட்சியை உடைப்பதற்கும் மாநில கட்சியுடைய ஆட்சிகளை கவிழ்ப்பதற்கும் அவங்கள பணியை வைக்கிறதுக்கும் இதை கருவியாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த சட்டப்பிரிவுகள் வந்து வந்திருக்குது இருக்குதுங்கிறது இப்போ தான் கவனிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி மேலே தவறு இருக்கிற பட்சத்தில் சட்டரீதி நடவடிக்கை எடுக்கலாம், யாருக்கும் எந்த வித கேள்வி இருக்க போகிறதில்ல. ஆனால் பாஜக தந்த அரசியல் நோக்கத்துக்காக அவங்க செந்தில் பாலாஜி பிரச்சனையை எடுக்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இல்லை, சட்டரீதியான நடவடிக்கைங்கிறது ஒரு நபர் சம்மந்தப்பட்டது இல்லை, பொதுவாக எல்லாருமே இல்லாமல். ஆமாம், அதில் எந்த கேள்வியும் கிடையாது. நீ பேசுகிற சட்டப்படி நீ நட. ஒன்று இருக்கு அரசியல் சாசனம், அதுக்கு பிறகு சில குறிப்பிட்ட சட்டங்கள். அரசியல் சாசன விரோதமாக எந்த குறிப்பிட்ட சட்டம் இருக்கக்கூடாது. ஆனால் பிஎம்எல்ஏ வந்து இந்திய அரசியல் சாசன எதிராக குற்றம் சாட்டப்பட்டவன் தான் நிரூபிக்கணும். குற்றம் சாட்டப்பட்டன நாளைக்கு வந்து ஒரு நிறுவனம் போட்டியாக வளர்ந்ததுன்னா அவங்க மேலே பிஎம்எல்ஏ போட்டு நீ நிரூபிச்சுக்கணும்னு சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ கடைசியில் அஜித் பவார் விஷயம் சிறந்த உதாரணம். அவர் மேலே பிஎம்எல்ஏ அவர் மேலே அமலாக்கத்துறை கேஸ் இருக்குது. இப்போ தான் அவர் தான் நிதியமைச்சர் ஆகிட்டார். அப்போ என்னன்னு தெரியுது, மாநில கட்சிகளை பலவீனப்படுத்த ஒழிச்சு கட்டுவதற்கு புதுப்பணக்காரனுடைய ஒழிச்சு கட்டுவதற்கு அரசியல் எதிரிகளை ஒழிச்சுக்கிட்டு தான் இந்த பிஎம்எல்ஏ இருக்குது. முன்ன இருந்த ஃபெரா வேற ஃபெமா வேற, ஆனால் பிஎம்எல்ஏங்கிறது இந்த அடிப்படையில் மாநில கட்சிகளை ஒழிச்சு கட்டுவதற்கும் அரசியல்களை ஒழிச்சு கட்டுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயம். ஜிஎஸ்டி அண்ட் பிஎம்எல்ஏ அது அதே தான், அதான் தான் சொல்றேன் நான். அமலாக்கத்துறை வந்து பிஎம்எல்ஏ பயன்படுத்த போகுது. இல்லை, அதான் சொல்றேன். அப்போ ஜிஎஸ்டி அப்படின்னா சிறு முதலாளிகளுக்கு என்ன பிரச்சனை? ஒரு செந்தில் பாலாஜி, ஒரு அஜித் பவார் அதோட முடிஞ்சு போயிடும்ல. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் தெருவில் இருக்கக்கூடிய வியாபாரி வரைக்கும் ஜிஎஸ்டிக்கு வந்து பிரச்சனை உண்டு. இவங்க கொஞ்சம் வளர்ந்தவங்க, அதனால வேற விஷயம். அஜித் பவாரோ இவங்கலாம் வந்து அரசியல் புள்ளிகள். அவங்க அதுக்கு அது வந்து அதை அடுத்த கட்டமாக அவங்க கையாண்டணும். அன்றாடம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து 25 லட்சம் வணிகர்கள் இருக்கிறாங்கன்னு குறைஞ்சபட்சமாக வந்து வணிக சங்கம் சொல்லுது. அது அத்தனை பேருக்கு எதிரானது. அதன் பிறகு நடுத்தரக தொழிலதிபர்களும் ஜிஎஸ்டி எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஜிஎஸ்டியில் வந்து பிரச்சனைன்னு சொல்லாதவங்க யாருன்னா
இந்திய அளவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் மட்டும்தான், அவங்க யாரும் சொல்றது இல்லை. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு தொழிலர்கள் கூட ஜிஎஸ்டி பிரச்சனையா சொல்றாங்க. பறந்துபட்ட மக்களுக்கு ஜிஎஸ்டி பாதிப்பு. ஜிஎஸ்டியை வந்து நீங்க முன்னாடி கட்டிடணும், அப்புறம் தான் நீங்க கேட்டு வாங்கணும். அப்போ யாருக்கு சாதகம்னா, பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்கக்கூடியவங்க, பெரிய அளவுக்கு கிரெடிட் கொடுக்க முடியிருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் சாதகம். இன்னும் காலப்போக்கில் சிறுமித உற்பத்தி இந்திய பொருளாதாரத்தில் இருக்கவே இருக்காது என்ற அளவில் வந்து இது நடக்குது. அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஆமாம், இன்றைக்கு இருக்கு. ஆமாம், இருக்காது. பிஎம்எல்ஏ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கேஸ் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சொல்கிற மாதிரி ரோட்டு கடை வச்சுருக்கிறவர், மளிகை கடை வச்சுருக்கிறவர், யாரோ ஒருத்தர் மேலே பிஎம்எல்ஏ போடுறாங்க. ஒரு அண்ணாச்சி ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல இருக்கிறாரு, அவர் மேல பிஎம்எல்ஏ வருது, என்ன நடக்கும் சமூக விளைவு? உதாரணமா பரோ பஜார் இருக்குது, இங்க நிறைய முஸ்லீம்கள் கடை வச்சிருக்கிறாங்க, அது துபாயில இருந்து ஹவாலா போன வருது அப்படின்னு வந்து சின்ன ஆளே நிக்க முடியாத அளவுக்கு தான் கடைகள் அங்க இருக்கும். அவங்க மேல கூட பிஎம்எல்ஏ போடலாம். என்ன ஆகும் போட்டா? போட்டோம்னா அந்த முஸ்லீம்களே வந்து கடத்தல்காரன் போல இருக்கு, முஸ்லீம்களே வந்து பணத்தை வந்து பினாமியா இருக்கிறாங்க போல இருக்குன்னு ஒரு கருத்து உருவாகும். இந்துக்களுக்கு மேல நடக்காதா பிஎம்எல்ஏ வர? நடக்கும். எட்டு மொத்தமா இந்துத்துவம் அடைச்சிருக்கிறதால அதிகமாக அவங்களுடைய குறி வந்து அந்த பிரிவை சேர்ந்த தொழில்கள் மீது கூடுதலாக நடக்கலாம். நீங்க சொல்ற நரேஷனை வச்சு, அது செந்தில் பாலாஜி அஜித் பவார், அது ஏதோ முஸ்லீம் தொழிலதிபர்கள் இவங்களுக்கு வரும். இப்ப எங்களுக்கு என்ன என்ன, ஒரு ஒரு இந்து ஒரு கடைக்காரர் அண்ணாச்சி அவர் யோசிக்கிறதுல நியாயம் இருக்கு தானே? அவங்க வேறப்பா, நாங்க வேற நினைப்பாங்க. ஆனா அவங்கள முடிச்சு அடுத்து இங்கே வருவாங்க. இன்றைக்கி அதான் தெரிஞ்சிருக்குது. மர்கண்டல் வங்கியை வந்து அது என்ன பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுது? இப்போ சிட்டி யூனியன் பேங்க்கில் பண்ண முடியுமா? சிட்டி யூனியன் பேங்க்கும் அபார வளர்ச்சி. அது மேலே இது மாதிரி வந்து வருமான வரித்துறை எதுவும் நடக்குமா? நடக்காது. அது ஏன் வந்து சிட்டி யூனியன் பேங்க்கை கைவிடுறாங்க? ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து மிக 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 அதீத வளர்ச்சி கடந்த 10-20 ஆண்டுகளில், 15 ஆண்டுகளில். இன்றைக்கி அதுக்கிட்ட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 100,000 கோடி போல, 100,000 கோடி. தமிழ்நாட்டை சேர்ந்த பெருமுதலாளிகள்ன்ற வகையில் கடந்த 10 ஆண்டுகளில் உலகில் வளர்ந்த கம்பெனி வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். யார் பார்ப்பனர்கள் தலைமை. அவங்க என்ன செய்கிறாங்க, பார்ப்பன ஆட்டோவில் முதலாளிகள் விற்பனை உற்பத்தி பண்ணுகின்ற வாகனங்களை வாங்குவதற்கு இவங்க ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. 2-wheelers, 4-wheelers, யார் டிவிஎஸ் அமல்கமேஷனு இவங்கெல்லாம் வந்து வாகனங்களை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, விற்கிறாங்க, அதை வாங்குவதற்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். இன்னைக்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வளர்ந்து போயிருக்குது. ஒரு காலத்தில் அதிகமாக இருந்த தொழிலதிபர்கள் வந்து வேற சாதியை சேர்ந்தவங்க, இன்னைக்கு இந்த சாதியை சேர்ந்தவங்க வளர்ந்துருக்குறாங்க. அப்போ அந்த சாதியை சேர்ந்தவங்க மேலாம் இங்கே எதுவும் செய்யறதே கிடையாது. என்னைக்காவது வந்து சிட்டி யூனியன் பேங்க்கு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸு, அமல் கமிஷன் குரூப்பு, இந்தியா சிமெண்ட்ஸு இவங்க மேலே கேள்விப்பட்டிருக்குமா? கேள்விப்படலை. அதிகமாக இப்போது கேள்விப்பட்டது எல்லாமே அவங்க அரசியலுக்கு மாறாக இருக்கக்கூடிய வேற சில தொழிலதிபர்கள் மீது, நிறுவனங்கள் மீது தான் இது மாதிரி செய்யறாங்க. இப்போ ரைடு அப்படின்னு வரும்பொழுது அதில் பிராமின் பனியா இன்க்ளினேஷன் இருக்குது. ஆமாம், சிறு முதலாளிகள் பாதிக்கப்படுவாங்கிறீங்க, தமிழ் முதலாளிகள் பாதிக்கப்படுவாங்கிறீங்க, அந்த இடத்தை யார் தான் பிடிப்பா? டாப்ல இருக்கக்கூடிய பனியா தான் பிடிப்பாங்க, அதுக்கடுத்து மார்வாரிகள் பிடிப்பாங்க. இப்போ மார்வாரிகளுக்கும் பனியாவும் கூட முரண்பாடு வருது. ஏன்னா பனியாக்கள் தான் அதிகமாக மேலே வந்திருக்கிறாங்க. அதனால பனியான்னு சொல்றது நீ அதானி, அதானி அம்பானி குஜராத்ல இருந்து வந்தவங்க. மார்வாரி சொல்லும் பொழுது வேதாந்தா ராஜஸ்தான் அவர் பின்னடைஞ்சு போயிருக்கிறாரு. பஜாஜ் பின்னடைஞ்சு போயிருக்காரு. ஒரு காலத்துல வந்து இவங்களும் அவங்களும் மாறி மாறி இருந்தாங்க. ஒரு பக்கம் மார்வாரிகள், ஒரு பக்கம் பனியாக்கள். இப்போ அதிகமாக இருப்பது பனியாக்கள். மார்வாடிகளாக இருக்கக்கூடியவங்க அதனால தவிர்க்க முடியாம கொஞ்சம் முரண்பட்டு பொது நிகழ்ச்சிகளும் கூட பேசுறாங்க. பஜாஜ் எல்லாம் பொது நிகழ்ச்சியில பேசுறாரு. இந்த ஆட்சியில பெரும் தொழிலதிபர்கள் கூட வந்து பேசுவதற்கு அஞ்சுறாங்கன்னு அமித்ஷா வச்சுக்கிட்டே ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு மும்பையில. இதெல்லாம் வந்து இந்திய வரலாறுல இல்லாத விஷயம். அதுவும் இன்னும் சில தொழிலதிபர்களுக்கு வந்து அப்படி முரண்பட்டு பேசக்கூடிய வகையில அவங்க மேலே வந்து இந்த பிரமிடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தன்மையில் மேலே அதானி, அதுக்கு கீழே அந்த மாதிரி 1-3 பேர், அதுக்கு அடுத்து சில பேர், அப்புறம் கீழே அதுக்கு அடுத்து மார்வாடிகள், அப்புறம் மீது. அப்போ மேலே இருக்கக்கூடிய அதானி போன்றவங்களுடைய வளர்ச்சி தான் அந்த தீர்மானகர் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து அம்பானி. ஓகே, அதானி அம்பானி பனியா அண்ட் நீ சொல்ல மாதிரி மார்வாரி முதலாளிகள், இவங்க சைட்லேயே மொத்தமாக அந்த நாட்டினுடைய வளம் உற்பத்தி செய்கிறதற்கான சக்தி மொத்தத்தையும் ஒரு இடத்துல குவித்து கொண்டிருப்பது, இதர சிறு வியாபாரிகள் சில்லறை வியாபாரிகள் அவர்கள் மீதும் கூட பிஎம்எல்ஏ போன்ற சட்டங்களை ஏவுவது, இதை வந்து இப்போ வந்து மூலதன குவிப்பு, மொத்தமாக மூலதன குவிப்பு அதனுடைய உச்சம், அதுதான் வந்து ஃபேசிசம் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இதுவும் அப்படி தான் தெரியுதா? ஆமாம், பிஎம்எல்ஏங்கிறது தங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய முதலாளிகளையும் அரசியல் கட்சிகளையும் ஒழிச்சு கட்டுறதுக்கு அது இருக்கும். அப்போ அந்த வகையில் ஃபாயிசனுடைய கூறு வந்து அது அடங்கியிருக்குது. ஃபாயிசம் என்னென்னா, இன்னொரு ஆளும் வர்க்க கட்சிக்கும் இன்னொரு ஆளும் வர்க்க பிரிவுக்கும்
இன்னொரு பெரிய முதலாளிகளுக்கு கூட வந்து நசுக்கு நோக்கமாக கொண்டது. இப்போ அப்படிதான் தெரியுது. ஆமா, அப்படிதான் இன்னைக்கு வருது. அப்ப அந்த வகையில ஃபாசிசமான நிறந்த ஆட்சிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபாசிசம்னா என்ன சந்தேகம்னு வந்து முன்ன கேள்வி இருக்கும். வெறும் ஒடுக்குமுறை தான் ஃபாசிசம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அடிக்கிறது, ஜெயலலிதா சில சட்டங்கள் வருது, ஆனா இதுதான் ஃபாசிசனுடைய சாராம்சமான விஷயம். அதனால முதலாளிகிட்ட இருந்து கூட ஒரு அதிருப்தி இருக்குது. அது படியாக்கள் குஜராத் சேர்ந்தவங்க இருக்கிறதால அங்கிருந்து தான் மோடி வராரு. அங்கிருந்து அதிகமாக முதலாளிகள் வந்திருக்கிறாங்க. இந்திய பொருளாதாரத்துல பனியாக்களுடைய பங்கு மட்டும் 23% ஜிடிபி விட்டுருவாங்களா? அதை மேலும் அதிகரிக்க பார்ப்பாங்க. அந்த பலத்திலிருந்து அவங்க இந்தியாவை எல்லா வகையிலையும் வந்து கையாள பார்க்குறாங்க. இப்படி இருந்தும் அவங்க வளர்ச்சி அதை மீறி வந்து கடந்த 20-30 ஆண்டுகளில் இந்த முதலாளியத்துக்கே உரிய காரணிகளால புது முதலாளிகள் தென்னிந்தியாவும் வந்திருக்கிறாங்க. ஐடி முதலாளிகள், ஃபார்மா முதலாளிகள்லாம் இதையும் தன் கையில எப்படி கொண்டு வருதுன்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. உதாரணமா 1952 இருந்த டாப் 20 முதலாளிகள்ல 2012 50 வருஷம் பொறுத்து 3 பேர் தான் டாப் 3ல இருக்கிறாங்க. மீதி 17 பேர் 20க்கு தாண்டிட்டாங்க. அந்த 17 பேர்ல தென்னிந்திய முதலாளி வந்துட்டாங்க. மருந்து கம்பெனி முதலாளிகளும் ஐடி மூலம் வந்துட்டாங்க. அப்ப எப்படி விடுவாங்க? அப்ப அதுக்கு இந்த மாநில கட்சிகளுடைய வளர்ச்சி நமக்கு சிக்கலா இருக்குது. புது முதலாளிகள் நிறைய வந்து திடீர் முதலாளி உருவாகிறது இங்கிருந்து தான் வராங்க. கிழந்து நிறைய வராங்க, ஒரு ஆக்ரோஷமா வராங்க. அப்ப இதை தடுக்கணும். அதுக்கு ஒரு வகையில ஜிஎஸ்டி அந்த மாநில கட்சிகளை ஒழித்து கட்டுவது அப்படிங்கிறது வந்து ஒரு மாநில கட்சிகள் தொடர்பானது மட்டும் இல்ல, இல்ல அது வந்து இந்திய சந்தையை மேலும் இறுக்கமாக கட்டியமைப்பதற்கு கீழந்து எந்த முதலாளிகளும் போட்டியா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் ஒரு இடத்துல குவிக்கிறது. கிவன் திஸ் கேஸ், இந்த கேஸ்ல இந்தியாவில் இருக்க ஒர்க்கிங் கிளாஸுக்கு இது இஷ்யூ, இந்தியாவில் இருக்கிற சிறு முதலாளிகளுக்கு இஷ்யூ, மார்வாரி பனியா முதலாளிகள் அல்லாத முதலாளிகள் அந்த பிரிவில் இருக்க இஷ்யூ, இந்த சூழல், அப்புறம் கட்சிகள், மாநில கட்சிகள். இப்போ இந்த பின்னணியில இந்த சைட்ல இருக்கிற ஐக்கியம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது? இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, உள்முரண்பாடு இருக்கு, பரஸ்பரம் சண்டை போட்டுக்கிறாங்க, நாய் சண்டை போடுறாங்க. பட் ஆனா இந்த குறிப்பான புள்ளியில எவ்வளவு இந்த ஐக்கியம் எவ்வளவு முக்கியமானது? இந்த ஐக்கியம் ஏற்பட்டாதான் இருக்கிறதையாவது காப்பாத்திக்க முடியும். இல்லாட்டி இருக்கிறத வந்து அடியோட நம்ம இழந்துருவோம். எவ்வளவு பின்னாடி போவோம்? இல்ல இல்ல, ரோட்ல தான் நிப்போம். ரோட்ல நம்ம நிக்க வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு செய்யறாங்க. எவ்வளவு செஞ்சா கூட நீங்க வந்து வந்துடுறீங்க, எங்களுக்கு போட்டியா வந்துட்டீங்க, அப்ப எப்படி உங்களுக்கு? அதுக்குதான் நாங்க ஃபாசிசம் கொண்டு வரோம். ஃபாசிசம்ங்கிறது பறந்துபட்ட மக்களை வந்து ரோட்ல அடிச்சு வீழ்த்துவதற்கு தான். அதான் வரலாறு ஜெர்மனி காட்டுச்சு, இத்தாலி காட்டுது, இங்கேயும் வந்து அது நடக்க போகுது. அப்போ இந்த பறந்துபட்ட இந்த மக்கள் திரள் இங்கே வந்து தொழிலாளி வர்க்கத்து வர்க்கமாகவும் இங்கே வந்து அதிகமாக இந்தியாவில் தமிழ்நாட்டு ஒர்க்கர்ஸ் வந்து ஃபார்மல் எக்கானமிக்கும் நிறைய இருக்கிறாங்க. நிறைய இஎஸ்ஐ கட்ட ஒர்க்கர்ஸ், நிறைய பிஎஃப் ஓடாட்டம். இது காரணம் என்னன்னா, ஒரு அமைப்பாக்கப்பட்ட பொருளாதார கட்டமைப்புள்ள தமிழகத்தோட தொழிலாளர்கள் இருக்கிறாங்கன்றது கூட இவங்களுக்கு பாதிப்பு. இவங்க என்ன பண்ண, இவங்க அப்போ இவங்க வந்து வேஜ் நிறைய கேட்பாங்க. அப்புறம் வேஜில் கூட தமிழ்நாடு ஒர்க்கர்ஸுடைய வேஜ் கான்ட்ரிபியூஷன் வந்து இந்தியாவில் இந்திய பொருளாதாரத்தில் தமிழக தொழிலாளர்களுடைய பங்கு இஎஸ்ஐலையும் பிஎஃப்லையும் ஒட்டுமொத்தலையும் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இதை எப்படி வீழ்த்துறது? அதுக்கு பிஎம்எல்ஏ, ஜிஎஸ்டி, பாஜக ஆட்சிக்கு வரணுங்கிறது, தமிழ் எதிர்ப்பு, பிரிவினைவாதம், இப்படி எல்லா வகையிலான ஈழ எதிர்ப்பு, பூச்சாட்டி காட்டுதுன்னா இது இந்த பின்னணியில் சேர்த்து புரிஞ்சுக்கணும். அதனால் ஐக்கியம் என்பது இப்போதைக்கு வந்து பாஜகவுடைய ஃபாசிச ஆட்சியை வந்து எதிர்த்து ஐக்கியமாக நாம் நீண்டகர நோக்கில் இணைஞ்சாதான். இல்ல, இது சாய்ஸா அல்லது ஆப்ஷனா? நெசசிட்டி. சாய்ஸும் கிடையாது, ஆப்ஷனும் கிடையாது, நெசசிட்டி. வேற ஒரு ஆப்ஷனும் கிடையாது. இது இல்லாம இருந்தா நீங்க ரோட்ல தான் நிக்கணும். அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால், நடந்து முடிஞ்சா, நடந்தால், ஏன் நடந்தால், இவங்க ஃபாசிசம், இவங்களை எதிர்ப்பதற்கு ஒரு பொதுத்தன்மையில மக்கள் கிட்ட ஒரு பலம் எப்ப ஒடிஞ்சு கிடக்கும் அது தனி. ஆனா குறிப்பாக திட்டவட்டமான வரும்பொழுது தானா எப்படி மக்கள் வந்துருவாங்க அந்த கேள்வி வந்து இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதையும் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. உதாரணமாக இப்போ பிரேசிலில் ஜனவரியில் எலெக்ஷன் நடந்தது, அக்டோபரில் நடந்துச்சு. தேர்தல் முடிவு அங்கே இருக்க வலதுசாரிகள் ஃபாசிஸ்ட் சக்திகள் வந்து ஏற்றுக்கல, போயிட்டு ராணுவ தலைமையகத்தை போய் முற்றுகையிடுவாங்க. ஒரு நாள் சமயம் பார்த்தாங்க, அடுத்த 3 மாதத்தில் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றம், நீ உச்சநீதிமன்றம் முற்றுகையிட்டாங்க, ஆட்சி கொள் பண்ணுறாங்க. அப்புறமா இருக்கக்கூடிய ஆட்சியை வந்து விடுத்து கொண்டு அதை தடுத்துச்சு. இதை ட்ரம்ப் எடுத்துப்போம். அதனால் நாளைக்கு தேர்தலே நடந்தால் கூட முடிவை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு வந்து அவன் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடவும் வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட விஜிலண்ட் கேங்ஸ் இருக்குது. எல்லா விதமான கேங்ஸும் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. எப்போனா கடத்துல இறக்கக்கூடிய வகையில் அவங்க கிட்ட ஆள் பலம் இருக்குது, அதுக்கே சித்தாந்த பலம் இருக்குது. எந்த அளவுக்கு செய்வாங்கிறது குறிப்பிட்ட நிலைமைகளை சார்ந்தது. அப்போ நம்ம அதெல்லாம் கூட கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம அடுத்த ஒரு ஆண்டு எந்த இந்தியாவில் வந்து இந்த அடுத்த ஒரு ஆண்டு மிக முக்கியமானது. இந்திய வரலாற்றில் ஒரு ஆண்டு மிக மிக முக்கியமானது. அந்த ஒற்றுமைங்கிறது நம்முடைய முக்கியமானது. மற்ற எல்லா விஷயமும் தள்ளி வச்சுட்டு இந்துத்துவ பேஜ் பாஜக எதிர்ப்பு அந்த ஃபாசிசை வீழ்த்தணுங்கிற இலக்கில் இருந்து மற்ற எல்லா விஷயமும் தள்ளி வச்சுட்டு முதன்மை அந்த இலக்கு நோக்கி செயல்பட்டால் தான் இருக்கக்கூடிய இந்த பேரளவிலான ஜனநாயக உரிமைகளையும் காப்பாற்ற முடியும்,
மூச்சு விட முடியும். இருக்கிற சொற்ப உரிமைகளையாவது பாதுகாப்பதற்கு ஒற்றுமை என்பது அவசியம் அப்படின்னு சொல்றீங்க. நான் அதே மக்கள் மன்றத்தில் செய்தியாக வைத்து நம்ம இன்னொரு நேர்காணலில் சந்திப்போம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றி நண்பர்களே. இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.